ஏணி தவறி விழுந்துடுச்சு, எங்க நீலாவுடைய வாழ்க்கையில இடி விழுந்துடுச்சு. அந்த அதிர்ச்சியினால் ஏற்பட்ட சித்தப்பிரமதானா இது? அதிலிருந்து தன்னை பல்லவர் காலத்தை சிவகாமின்னு நினைச்சு நரசிம்ம பல்லவர் தன்னை ஏமாத்திட்டதாக புலம்பி எப்ப பார்த்தாலும் தற்கொலை செய்துக்கு ஓடுது. ஆமா தம்பி, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என் பொண்ணு மாடியில இருந்து குதிச்சாலோ கடல்ல போய் விழுந்துட்டாலோ அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி. தம்பி, அவ சாக துடிக்கிறான், நான் செத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, அந்த அதிர்ச்சியில தான் எங்க அண்ணன் காலு விழுந்துருச்சு. வாத நோயால நடமாடக்கூட முடியாது, படுத்த படுக்கி ஆயிட்டார். டாக்டர், எங்க சொத்து பூராவும் தரோம், எப்படியாவது நீலாவை வீட்டு கொடுங்க. டாக்டர், வீட்டு கொடுங்க. டாக்டர் கோபால் நிச்சயம் குணப்படுத்த. ரவி என் கூட இருக்கிற வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரிய தவறு பண்ணிட்டேனே, இவர் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே. மை வெரி டியர் ஃப்ரெண்ட் ரவி, லீடிங் லாயர் இன் மெட்ராஸ், டாப் மேன் இன் தி ஃபீல்ட், அந்த பிரபல வக்கீல் சின்னத்துறையோட மகன். யார் யார் யாரு? நம்ம பாரத்ல சின்னத்துறையா? ஆமாங்க. அடே தம்பி, உங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே. அவர் இறந்து போன ஒரு பாடு நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாம போயிட்டு போகட்டும். இப்பாவது உன சந்திக்க முடிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆமா, நீங்க எப்படி அந்த நேரத்துல அங்க போனீங்க? இப்ப எனக்கு கோர்ட்டு விடுமுறை, எனக்கு இந்த ஓவியம் வரையறதுல கொஞ்சம் ஆசை. நண்பர் கோபால் இங்க இருக்காரு எனக்கு தெரியும், அவரையும் பார்த்துட்டு மாமல்லபுரத்து சிற்பங்களை எல்லாம் சித்திரமா வரையலாம்னு வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப நல்லதா போச்சு. நீலாவுக்கு குணமாகற வரைக்கும் இவரும் இங்கேயே இருப்பாரு. இல்ல என்னங்க இது, நான் என்ன டாக்டரா? ஏன், நீ ஒரு வகையில டாக்டர் தான். தூக்கு தண்டனை வாங்கின எத்தனையோ நிரபராதிகளை நீ சாவுல இருந்து காப்பாத்திருக்க. சமயோஜிதமா நீ நரசிம்ம பல்லவர்னு சொல்லலன்னா நீலாவை உயிரோட பாத்திருக்க முடியுமா? ஆமா தம்பி, நீ போயிட்டுனா மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால டாக்டர் உதவியா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கிக்கிறேன். நல்லதுங்க, ஓய்வு நேரத்துல ஓவியம் வரையறத விட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறது நானும் விரும்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நேரம் ஆயிட்டது, நீங்க எல்லாம் போய் படுத்துங்க. தம்பி, அவங்களாம் அழைச்சிட்டு வாங்க. வரேங்க.